தன் கடவுள் குடிகாரனா எல்லாவற்றையும் தொலைத்து கடன்காரன் ஆக்கிவிட்டதனாலே தற்கொலை செய்து கொண்ட மனைவி, தன் பிள்ளைகளை கிணற்றிலே போட்டுவிட்டு தானும் குதித்து சென்ற மனைவி, இப்படியெல்லாம் பேப்பர்ல படிக்கும் போது இந்த மதுபானத்தை ஆண்டவர் அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மதி கெட்டவன் என்று சொல்லியிருக்கிறது. புத்தி இல்லாதவன் தான் குடிப்பான் போட்டு. ஆகினாலே நமக்கு கொடுத்த இந்த ஆன்மீக புத்தியை கொஞ்சம் சொரண வர வச்சு யோசித்து பார்த்து இந்த குடி எனக்கு வேண்டாம். எந்த கிறிஸ்தவன் மனந்திருமண கிறிஸ்தவனும் நான் இயேசுவை இரட்சகனாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடுதான் குடிக்க கற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொன்னது இல்லை. நான் இயேசுவை இரட்சகனாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடுதான் புகைக்க ஆரம்பித்தேன் என்று எந்த கிறிஸ்தவனும் சாட்சி சொன்னதில்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடுதான் விபச்சாரத்தில் ஈடுபட்டேன் என்று எந்த கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான். மாறாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் இந்த பாவ செயல்களது விடுதலை பெற்றேன் என்றுதான் சொல்லுவான். இயேசு பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். அவருடைய உடம்பிலே அவருடைய ரத்தத்தாலே நம்மை கழுவுகின்றார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டபடி அவர் சுத்திகரித்தால் மீண்டும் அவன் இந்த பாவத்துக்குள் போக மாட்டான். இயேசு பாவங்களை சும்மா மன்னிச்சுட்டு திருப்பி போய் குடிச்சுட்டு வா, திருப்பி மன்னிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றுதான் சொல்றார். இனி பாவம் செய்யாதே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பாவம் நம்மை விட்டு பறந்து போய்விடும். குடிகாரன் வீணாக தன் பணத்தை புத்தி இல்லாதபடி செலவழித்து தன் குடும்பத்தை பாழாக்குகிறான். நீதிபொழியின் புத்தகம் 6 அதிகாரத்திலே 32 வசனத்தை படிக்கிறேன். ஸ்திரீயினோடு நீ விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். விபச்சார பாவத்தினாலே ஒரு வியாதி வருங்க, அதுக்கு கொனோரியா அல்லது சிபிலிஸ் என்று பெயர். இக்காலத்தில் எய்ட்ஸ் என்ற வியாதி எதினாலே வருகிறது? தகாத பால் உறவினாலே ஏற்படுகிற வியாதி. அதுக்கு மருந்தே இல்லை. அதை எப்படியாவது தடுக்க பார்க்கிறார்கள். எய்ட்ஸ் வியாதின்னு சொன்னாவே முகம் சுழிக்கிற காலமாக இருக்கிறது. அந்த வியாதி வந்தால் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. ஐயா, ஒரு கண்ணில் ஒரு கோளாறு வந்துருச்சுன்னா ஐ டாக்டர்கிட்ட போனேன், புற பொம்மை ஊற்றி போச்சுன்னு சொன்னார். இல்லை சயரோகம் வந்தால் கூட நான் லங் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, எனக்கு டிபி அப்படின்னு ஏதோ பிடி படித்த மாதிரி பிஏ பட்டம் வாங்கின மாதிரி அது பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஆனால் எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு யாராவது சொல்லுவானா? எனக்கு இந்த விபச்சார வியாதி வந்துருச்சுன்னு யாராவது வெளியே சொல்லுவாங்களா? ரகசியமாக எங்கள் சந்து பந்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் தெரியாத நம்ம ஊசியெல்லாம் போட்டு மேலாக குணமாக்கிட்டு அந்த ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தத்தில் ஆர்கஜ் ஃபேக்டர் கெட்டு அவன் கல்யாணமாகியோ தன் மன்னிடத்தில் பிரவேசித்து பிள்ளை கருவில் தரிக்கும் போது அது ஊனமுள்ளதாய் பிறக்கிறது. அநேக ஊன பிள்ளைகள் பிறப்பதற்கு காரணம் இந்த விபச்சார பாவத்தினால் உண்டாகும் விஷம். மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் டாக்டர்னு தான் நீங்கள் கேட்டுப்பார். இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது. ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறார்? மனிதன் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும், அவளுக்கு நல்ல புத்தி வேண்டும். நீ என்னன்னாலும் பிடிச்சுக்கோ, அப்புறம் நீ சாமி உண்டு சரியா போயிருந்து சொல்றவர்கள் ஆண்டவர். இதை செய்யாதே, செய்யாதே என்ற கட்டளை உண்டு, செய் என்ற கட்டளை உண்டு. துன்மார்களுடைய ஆலோசனை பெற்று நடவாமலும் பாவிகளின் வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரவிடத்தில் உட்காராமலும் இது வேண்டாம், இது வேண்டாம் சொல்ற கட்டளை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது செய் என்று சொல்லுகிறது. செய்யாத என்று ரெண்டாய் பிரிக்கின்றார். இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். தன்னுடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். இப்படி பலவிதமான வித்தியாசங்களை உண்டாக்கினவர். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு விதமான வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே கேடரில் தான். பரிசுத்தனுக்கு மட்டும்தான் அந்த பரலோக பதவி உண்டு. எப்படி பரிசுத்தமாக முடியும்? இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் தான். விபச்சாரம் செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுக்கிறான். எப்படி? ஒருவேளை ஒரு குழந்தை பலவிதமான ஊனங்களோடு பிறக்கிறது பெண் குழந்தை என்று வைத்துக் கொள்வோம். அந்த பெண் வளரும் போது அதற்கும் வயசுக்கு வரும், அதை யார் கல்யாணம் பண்ணுவாங்க, இது யார் செஞ்ச பாவம், தகப்பனுடைய கேவலமான நடத்தை, தாத்தாவுடைய கேவலமான நடத்தை, பிள்ளைக்கும் பேர பிள்ளைக்கும் சந்ததிக்கும் போகும். ஆகினால்தான் இந்த வியாதியை பெற்றவர்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க, இது யாரோ சூன்யம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, இந்த மாதிரி ஆகி போச்சு, அந்த மாதிரி வச்சு தூக்கி பால இதில் போட்டுட்டு இங்க போய் பிரார்த்தனை பண்ணலாம், அங்க போய் பிரார்த்தனை பண்ணலாம், அங்கே இங்கே ஓடிட்டு இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் சற்று நினைத்து கேளுங்கள்.
மதியட்டவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான். ஏனென்றால் தன் கர்வத்தினால் அவன் தேவனை தேட மாட்டான், அவன் இச்சித்ததை பெற்றுக் கொள்கின்றான், தன் மூளையை பயன்படுத்தி தகாத வழிகளிலே பணம் சம்பாதிக்கிறான். திரியோடு விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். மதுபானத்தில் மயங்குகிறவன் ஞானமான அல்ல, அவன் அறிவில்லாமல் அதை செய்து தன் ஆஸ்தியை அழிக்கிறான், குடும்பத்தை நாசமாக்குகிறான். இப்படி எல்லாம் பல விதமாக நம்ம பார்க்கிறோம். மதிக்கிட்டவன் செய்கின்ற காரியம் என்ன? இந்த அப்னேர் என்று சொல்லக்கூடிய மனுஷன் சேனாதிபதி அடைக்கிற பட்டணத்தில் தங்கியிருக்கிற தாவீதை பார்க்க வருகிறான். வந்தவனை ஒருவன் கேட்கிறான், கொஞ்சம் அப்பா அவர் ரகசியம் சொல்ற, கூப்பிடுகிறவன் எதிராளி, இவன் அதை கேட்க போகிறான். இன்றைக்கு நீங்கள் செய்தியை கேட்கிறீர்கள், நீங்கள் உண்மையாக தேவனை தேடிக்கொண்டு வரும் பொழுது பிசாசு உங்களை கூப்பிடுவான், இந்த பக்கம் கொஞ்சம் வா, இப்பவேயே ஒப்பு கொடுக்க போற, இப்பவேயே பாவங்களெல்லாம் விட்டுற போற, இன்னும் எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்குது, இங்கவா நான் சொல்லித்தர ரகசியம். அதை கேட்பதற்காக போனதுனாலே அவன் செத்து போய்விட்டான். தாவீது அழுகிறார், உன் கையில விலங்கு போடலையப்பா, உன் காலு கட்டப்படவில்லையே, ஒரு அடி உள்ளே எடுத்து வைத்திருந்தால் நீ படித்திருப்பாயே, ஒரு அடி உள்ளே வைத்தால் உன்னை அவன் பழி வாங்கி இருக்க முடியாதே, மதிக்கெட்டவன் சாகிறது போல செத்து போனாயே என்று சொல்கின்றான். மரணத்துக்கு முன்பதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், செத்து போன பிற்பாடு நீங்கள் பிரேயர் மீட்டிங் வச்சாலும் சரி, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, அது செத்து போன ஆத்மாவுக்கு ஒரு புண்ணியத்தையும் செய்யாது. செத்து போகிறவன் தான் மரிப்பதற்கு முன்பதாக தன் நித்தியத்தை குறித்து தீர்மானிக்க வேண்டும். இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் என்று கேட்ட கேள்விக்கு மனிதன் பதில் சொல்லியாக வேண்டும். அவன் செத்து போன பின்னால பிரேயர் மீட்டிங் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு படத்தை வச்சு மாலையை போட்டு வருஷா வருஷத்துக்கு ஒரு பண்டிகை வச்சு இப்படி எல்லாம் செய்வாங்க. அதனால அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது. அவர் எப்ப சாந்தி அடைவார் தெரியுமா? அவர் தன் இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் காரியங்களெல்லாம் அவருக்கு ஒப்புக் கொடுத்து விட்டு, ஆண்டவரை இன்றைக்கு மதித்தாலும் நான் நித்தியத்தை உமோடு கூட கழிப்பேன் என்ற நம்பிக்கையிலே சாக வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களை கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இன்றைக்கே நம்ம சொல்லணும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க, நான் இளவயது முதல் எத்தனையோ வேதங்களை படித்து கற்று ரொம்ப ஆசை எனக்கு நல்லா படிக்கணும்னு சொல்லி பள்ளிக்கூட படிப்பு அதிகம் படிக்கலைனாலும் வேத படிப்பு நிறைய படிச்சிருக்கேன், ஆத்மாவை பற்றி சிந்திச்சிருக்கிறேன், என்னென்னமோ காரியம்லாம் செஞ்சிருக்கேன், ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படவே இல்லை. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் ஒரு மாத்திரம்தான். எனக்காக மரித்தவர், நான் அவரை போய் எனக்காக சாவுங்கன்னு கேட்கல, அவர் எனக்காக மரித்தார் என்பதை நம்பினேன். ஏனென்றால் அவர் தன் ஜீவனை நான் வாழ்வதற்காக கொடுத்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரமாட்டான், நானும் அவைகள் ஜீவன் கொடுக்கவும் அவைகளுக்காக என் ஜீவனை கொடுக்கவும் நான் வந்தேன் என்று சொன்னார். என் ஜீவனை யாரும் என்னை எடுக்க முடியாது, அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்பி எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, இதை நான் என் பிதாவத்தில் பெற்றெடுக்கிறேன் என்று சொன்னார். மனிதர்கள் அவரை கொலை செய்யவில்லை, கொலை செய்ய முடியாது. கடவுளை மனிதன் கொலை செய்தால் அந்த கொலை செய்யறவன் தான் கடவுளா இருப்பான். ஆண்டவர் கொலை செய்யப்பட்டவர் அல்ல, சிறுவில் அடிக்கப்பட்டார், அவர் தன் உயிரை தானே கொடுத்தார். கூட 2 பேர் அடிக்கப்பட்டாங்க, அவங்க சாகாம இருந்தாலும் சொல்லி அவள் அடிச்சு இருப்பதால் நொறுக்கி கொலை செய்தாங்க. இயேசுவத்தில் வந்தபோது ஏற்கனவே மரித்திருக்கிறதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டார்கள். பிலாத்து ராஜா அவர் இவ்வளவு சீக்கிரமாகவா மரித்து விட்டார் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். தேவன் தன் ஜீவனை கொடுத்தார், அந்த கொடுத்த பாக்கியத்தை எடுத்துக்கொள்ளத்தான் நமக்கு ஒரு தீர்மானம் வேண்டும். ஒரு தீர்மானம் இன்றைக்கு நான் தீர்மானிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அல்லது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிரயாசப்பட்டு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டவளாக இருக்கலாம், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று பலவிதமான முயற்சிகளை பண்ணவளாக இருக்கலாம். ஒரே ஒரு முயற்சி செய்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். இந்த இயேசுக்கு நான் ஒரு நாள் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆண்டவரே என்னிலே நீங்கள் கிரியை செய்யணும். 1967 மே 14 மாலை 7 மணிக்கு நான் தீர்மானித்தேன்.
ஒருவர் பிரசங்கித்தார் பாவத்தை குறித்து. அது வரைக்கும் நான் பாவம்னா அதை பற்றி ஒன்றுமே நான் நினச்சதே இல்லை, என்ன பெரிய பாவம் அப்படிதான் சொல்லுவேன். பாவத்தில் சில பேருக்கு பெருமை கூட உண்டு, என்ன போல குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவியா, நீ என்ன போல வட்ட வட்டமாக புகை ஓடுவியா. இந்த வட்ட வட்டமாக புகை ஓடுறவங்கலாம் 55 வயசில் வட்ட வட்டமாக கட்டில் படுத்திருப்பாங்க. ஏன்னு கேட்டு பாருங்க, அன்னைக்கு வட்ட வட்டமாக ஓட்டேன், அன்றைக்கி வட்ட வட்டமாக படுத்திருப்பேன், பக்கு பக்குன்னு புகை ஓட்டவங்களாம் லோக்கு லோக்குன்னு இருமிட்டு இருப்பாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று நமக்கு தெரியும். அப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, நான் இரண்டாவது முறை கேட்டு ரட்சிக்கப்படவில்லை, ஒரே ஒரு செய்தியை தான் கேட்டேன். இந்த இயேசு என் பாவங்களுக்காக மரித்து பலியாகி உயிர் தெளிந்ததை நான் கேள்விப்பட்ட போது, இவரைத்தானே நாம் இத்தனை நாட்களும் தேடிக்கொண்டிருந்தோம், இவர் வெளிநாட்டு கடவுள் அல்லவா, கீழ்த்தாதிக்கார கடவுள் அல்லவா, அப்படித்தான் நம்ம நாட்டில் பேசிக்கிறாங்க. ஒன்று கீழ்த்தாதிகள் தான் இதில் போய் சேருவாங்க. ஏன் தெரியுமா சேர்ந்தாங்க? மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களை அடிமைகளாய் நடத்தினார்கள், மனிதர்களாய் நினைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் கொண்டு வந்த போது யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று மனித தன்மையோடு அழைத்தார்கள். கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட மக்களை நீங்க வரலாம் என்று சொன்ன உடனே நம்மை மதித்து கூப்பிடுறாங்களே ஓடி வந்தாங்களே தவிர, அவர் பைபிள் படிச்சு அவங்க அதில் நல்ல ஞானம் பெற்று வரவில்லை. தங்களையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மக்கள், தங்களை நேசிக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இருக்கிறது என்று பெருவாரியான இப்படிப்பட்ட மக்கள் அதில் சேர்ந்தார்கள். தப்பு யாருடைய? மனிதன் மனிதன் விளக்கி வைத்ததனால் அல்லவா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் மனிதன் உண்டாக்கினானே தவிர கடவுள் உண்டாக்கவில்லையே. எந்த வேதத்திலும் ஜாதிகள் சொல்லப்படவில்லையே, எந்த வேதத்திலும் கீழ்த்தரம் மேல்தரம் என்று சொல்லப்படவில்லையே, எல்லாரும் மனிதர்கள் தானே. அப்படியானால் ஏன் ஒரு சிலர் தங்களை மேன்மை பாராட்டி மக்களை ஒதுக்குகிறார்கள்? எல்லாரும் சாகணுங்க, வியாதிக்காரனும் சாகணும், வியாதி இல்லாதவனும் சாகணும், படித்தவனும் சாகணும், படிக்காதவனும் சாகணும். ஆனால் சாவதற்கு முன்பு ஒரு தருணம், ஒரு அடைக்கல பட்டணம் நமக்கு காட்டப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் நின்று கிழக்குக்கும் மேற்குமாக தன் இரு கரங்களை நீட்டி வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இடைப்பாடுதல் தருவேன் என்று சொல்லி, என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தழுவதில்லை என்று சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் வந்தால் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அருமையான கால்பந்து வீரர் சொன்னார்.